Welcome to KOKKARAKKO channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இத ஃபர்ஸ்டா பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். தக்காளி வந்து மூணு தக்காளியை நல்ல பெரிய தக்காளி எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் அதேமாரி மூணு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் காரத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து அஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், நீங்கள் வீட்டரிசினால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எப்போவும் நார்மலாக சாப்பாட்டுக்கு எடுக்கிற டம்ளர் தான் நம்ம அளவு டம்ளர் எடுத்துருக்கிறேன். நான் நாலு டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி வந்து நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஸோ அதே அளவு புதினா வாங்கியிருக்கிறேன். ஆனால் புதினா வந்து கம்மியாக தான் இருக்கிறோம். ஒரு கைப்பிடி தான் புதினா. இது வந்து ஒரு கெட்டு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி, ஏன்னா மண் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் வந்து 4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கிராம் வந்து ஒரு 4 கிராமு. பிரியாணி இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க. கல்பாசி ஒரு சிறிதளவு. பட்டை வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. அன்னாச்சிப்பூ 2. ஏலக்காய் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து முன்னிலோ பாகத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. புதினா வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. ரொம்ப போட்டீங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாடு. கொத்தமல்லி கூட சேர்த்துடலாம், புதினா ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதை சேர்த்து நல்ல பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப தண்ணி விடாதீங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக பாதியாக ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கிறேன். குக்கர் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். ஸோ சமையலுக்கு நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குளிக்கரண்டிக்கு ஒரு 2 குளிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டை நம்ம வந்து 1 டீஸ்பூன் விட்டுக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பட்டையோட வாசனை வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ
வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டும் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சி ஊற வச்சிடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு நல்லா ரொம்பையும் கையை வச்சு அழுத்தக்கூடாது, லைட்டாக கழுவி தூர ஊற்றிட்டு நம்ம தண்ணியை ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கைட்டு இப்படியே இதுனுங்க, சும்மா போட்டு இப்படியே பிசையக்கூடாது, லைட்டாக நம்ம கைட்டு வந்து அப்படியே சுற்றி விடுங்க. பாஸ்மதி ரைஸை பொறுத்தல நம்ம பூ போல அது எதுங்கணும். ரெண்டு வாட்டி இதே மாதிரி கழுவிட்டு நம்ம தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி என்ன பண்ணிட்டேன்னா ஊற்றி வச்சுட்டேன். நல்லா சட்டி அளவு ஃபுல்லாக நம்ம மூழ்கல அளவு ஊற்றி வச்சுருங்கிறேன். ஒரு சைடு பாருங்கள் வெங்காயம் வதங்கி வருது. உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க, சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நான் இப்போ உப்பெல்லாம் சேர்க்கலை, எண்ணெயிலே தான் வதக்குறேன். ஓரளவு நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போத்தட்டி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில வதக்கிட்டேன். இப்ப தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், அந்த அளவில் நம்ம வதக்கிக்கிடலாம். பாருங்க தக்காளி வெங்காயம் எந்த அளவில் வந்து வதங்கி வந்திருக்குன்னு, இந்த அளவு வதங்கி வரணும். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஏன் ஃபஸ்ட்டே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கல அப்படின்னா ஸோ ரொம்ப கூல் கூலாயிரும், அந்த ஃப்ளேவர் இருக்காது. இப்போ நம்ம பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம வந்து பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரம் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம பாதியாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்க வைக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போக தட்டியும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதக்கும் போதே அந்த பச்சை வாசனுடைய ஸ்மெல் வந்து தெரியும், அதனால் நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கினாதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிச்சு, இதோட நம்ம தயிர் சேர்த்துடலாம். நம்ம வந்து உப்பு சேர்க்கலை, நீங்கள் வெங்காயத்தில் சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அளவு தண்ணி நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நான் அளவு தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ கரெக்டாக இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கிறேன், அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் குக்கரை பொறுத்து சில நேரம் உங்களுக்கு தண்ணி கூட வச்சாதான் வேகும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட எடுத்துக்கோங்க. வீட்டு அரிசினா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி உரப்பு இல்லைன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் அரிசியை சேர்த்துட்றேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டேன். அரிசியை சேர்த்துட்டு மெல்லமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நான் விசில் போட்டேன். கரெக்டாக எனக்கு 3 விசில்னா சாப்பாடு வெந்துடும். சில விசில் வந்து 4 விசில் அடிக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய குக்கர் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹையில் தான் நான் வந்து அடுப்பு வச்சுருக்கிறேன். ஸோ வெந்தோடனே காமிக்கிற பாருங்கள். இப்போ விசில் இறங்கிட்டான்னு பார்க்கலாம். விசில் நல்லா இறங்கிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு கைட்டு ஓப்பன் பண்ண முடில. பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு. இப்போ லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொலையும் செய்யலை. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கொத்தமல்லி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.